ஹாய் ஆதன் சினிமா வியூவர்ஸ் எப்படி நாங்கள் சொன்ன மாதிரியே ரேகா பிக் பாஸ் ஹவுஸை விட்டு போயிட்டாங்க ஓகே சாட்டர்டே எபிசோடு எப்படி ஆரம்பிச்சதுன்னா இப்படிதாங்க ரொம்ப பரபரப்பாக ஆரம்பித்தது உலகநாயகன் வந்தார் ஹவுஸ்க்குள்ளே குரூப்பிசம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரியோவை வச்சு செஞ்சாருங்க அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஹவுஸ் மத்ஸையும் காப்பாற்றிட்டாரு எவிக்ஷனில் இருந்து அண்ட் சண்டே எபிசோடு இப்படி தாங்க ஆரம்பிச்சுது அதாவது ஒரு டாஸ்கோடு தான் ஆரம்பித்தாங்க ஹவுஸ்குள்ள யாரெல்லாம் முகமூடியோடு இருக்காங்க யாரெல்லாம் உண்மையாக இருக்காங்க அப்படின்னு ஸோ அதுக்கு என்ன பண்ண சொன்னாங்கன்னா யாரெல்லாம் மாஸ்கோடு இருக்காங்களோ அவங்களுக்கு முகமூடியும் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு பேட்ஜையும் கொடுக்க சொன்னார் ஸோ அந்த வகையில் அதிகமான பேட்ஜை வாங்கினது நம்ம ஆரி ஆரிக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ரியோ இவங்க ரெண்டு பேரோட முகமோ ரொம்பவே மாறிதாங்க போயிடுச்சு ஓகே இவ்வளோ முகமூடி வாங்கியிருக்கீங்களே அப்படின்னு ஆரிக்கிட்டையும் ரியோக்கிட்டையும் கேட்கும்போது ரியோ என்ன சொன்னாருன்னா நான் ஆமாம் நானே சொல்லிட்டேன் நான் வந்து என்னோட ஒரு முகத்தை மறைச்சிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ஏன்னா என்னோட கோவம் மற்றவங்கள ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அந்த முகமூடியை போட்டிருக்கேன் இருந்தும் இந்த முகமூடியை என்னால் அக்செப்ட் பண்ண முடியல எனக்கு இதை கொடுத்ததை என்னால் அக்செப்ட் பண்ண முடியல நானே கழட்டி போட்டதை திருப்பி எடுத்து எனக்கு மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டார் ஆனால் ஆரி ரொம்பவே ஃபீல் பண்ணார் என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் நான் எப்படி அப்படின்னு இவ்வளோ முகமூடி எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் ஒரு ஆர்கியூமெண்ட்டே பண்ணாருன்னு கூட சொல்லலாம் எதுக்காக எல்லாரும் ஆரிக்கு முகமூடியை கொடுத்தாங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதுக்கு அவர் முன்னாடி வந்து உடனே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இதுதான் வந்து எல்லா ஹவுஸ்மெட்ஸுமே அவருக்கு முகமூடி கொடுக்கும்போது சொன்ன காரணம் என்னடா குத்தம் ஒரு ஒரு அட்வைஸ் பண்ணது தப்பாடா அப்படின்ற ஒரு மனநிலையில தான் நம்ம ஆறி இருக்காரு பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் வச்ச குற்றச்சாட்டை ஆறி ரொம்பவே மறுத்தாரு இல்ல நான் எல்லாருக்கிட்டையும் நானா போய் அட்வைஸ் பண்ணல தேவைப்படும்போது அவங்க கேட்டால் மட்டும்தான் நான் வந்து அட்வைஸ் பண்ணேன் அப்படின்னு ஆரி சொன்னதும் நம்ம ரேகா பொங்கி எழுந்து இல்லை இல்லை ஆஜித்தை நீங்கள் வந்து நிறைய வாட்டி அட்வைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவரை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க நீ தான் தம்பி ஜெயிப்பேன் நீதான் தம்பி ஜெயிப்ப அப்படின்னு ஸோ இந்த விஷயம் கொஞ்சம் ஃபேக்காக தெரிஞ்சிச்சு அதனால்தான் நான் சொன்னேன் அப்படின்னு இவங்க சொல்லிகிட்ருக்கும் போதே நம்ம கேப்ரில்லாவும் இதே கருத்தை தாங்க முன் வச்சாங்க நம்ம சுரேஷ் மட்டும் சும்மா இருப்பாரா அவரும் உள்ளே வந்து ஆமாப்பா நீ வந்து அட்வைஸ் பண்றேன்னு உள்ள வந்து நீ உன்னை ரொம்ப நல்ல விதமாக காட்டிக்கிற இதுவும் ரியாலிட்டி இல்லை இதை விட்டு நீ வா அப்படின்ற மாதிரி தான் சுரேஷும் சொன்னார் ஒரு விஷயம் மட்டும் இன்றைக்கி எபிசோடை பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சது ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஆரியோட அட்வைஸால் கொஞ்சம் கடுப்பாயிருக்காங்க அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஆரி என்ன ஆயிட்டாருன்னா ஐயோ இனிமே நான் வாயை திறந்தா என செருப்பால் அடிங்கடா அப்படின்ற மாதிரி கப் சிப்னு ஆயிட்டாருங்க அடுத்ததான் ரியோல் சுரேஷ்கு மாஸ்க் கொடுத்தாரு இதை மாஸ்கை ஏன் கொடுக்குறேன் அப்படின்றதுக்கான அவர் சொன்ன ரீசன் ரொம்பவே உண்மையாக இருந்துச்சு ஆமாங்க இவரோட நேச்சர் வந்து இந்த மாதிரி கலகமூட்டுறது கிடையாது பட் அவர் வந்து இங்கே இருக்கிறதுனால அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாரோ அப்படின்னு அதை விட்டுட்டு அவர் வெளியில் வரணும் அப்படின்னு நம்ம ரியோ சொன்னார் ரொம்ப கரெக்டான வேலிடான பாயிண்ட்டாக அதை தெரிஞ்சிச்சு ஆனால் சுரேஷ் இதை எப்படி எடுத்துக்கிறாருன்னு தெரியல அடுத்த வாரம் முழுக்க ரியோக்கும் சுரேஷ்க்கும் சண்டை வரத்துக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது இந்த டாஸ்க் முடிஞ்சதும் எவிக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரேகா எவிக்ட் ஆகிட்டாங்க ரேகா தான் எவிக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சதும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ரொம்ப வந்து ஸ்டன் ஆகிட்டு ஆழ ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் சொல்ல போனால் பாலாஜி ரொம்ப கதறி கதறி அழுதாரு அண்ட் சிவானி நிஷா எல்லாருமே ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணாங்க சரி பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அழுதாங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த ரீசண்டாக உள்ளே வந்த அர்ச்சனா அழுதது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில நீங்களும் அதை கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சீசன் ஒன் ஆகட்டும் டூ ஆகட்டும் த்ரீ ஆகட்டும் இந்த மூணு சீசன்லையுமே வந்து ஒரு மூணாவது நாலாவது எவிக்ஷனுக்கு தான் நம்மளோட ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அழுவாங்க ஆனால் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா மொதல் எவிக்ஷனுக்கே ஒவ்வொரு ஃபீலிங்ஸை கொட்டுறாங்களோ அப்படின்னு தாங்க தோணுது இது ஏதோ ஆக்டிங் மாதிரி கூட சம்டைம்ஸ் ஃபீல் ஆகுது இதுக்கு அடுத்து தான் நம்ம ரேகா டேரெக்டா உலக நாயகனை போய் பார்த்தாங்க ஸோ அதோட எபிசோட் முடிஞ்சது ஆனால் இந்த எபிசோட பார்க்கும்போது உலக நாயகன் அவரோட வேலையை சிறப்பா செய்ய ஆரம்பிச்சாரு அப்படின்னு நல்லாவே தெரியுது அவரோட அரசியலுக்கான களமா தான் பிக் பாஸ் மேடைய பயன்படுத்துறாரோ அப்படின்னு கூட தோணுது ஓகே அடுத்த வாரம் ஃபுல்லாக யார் சைட்லேருந்து அதிகமான கண்டென்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஜித்துக்கும் ஆரிக்கும் சுத்தமாக செட் ஆகலை இவங்க சைட்லேருந்து நல்லா கண்டென்ட் வரும் அண்ட் ரியோ அண்ட் சுரேஷ் இவங்க சைட்லேருந்தும் கண்டென்ட் வரும் ஆல்ரெடி சனம் செம்ம ஃபாஸ்ட்டாக கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க ஸோ யாரெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அண்ட் அதை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் மறக்காமல் ஆதன் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களை ரீச் பண்ண பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க